Hi friends, welcome to Indian Tech Spot. In the video, we will எப்படி அரசு அங்கீகாரத்தால உருவாக்கப்பட்ட அப்ளிகேஷன் மூலமா நம்மளோட வாட்டர் ஐடியா டவுன்லோட் பண்ணிக்கிறதுங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் எப்படி வாட்டர் ஐடி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 1ஆம் தேதியே இந்த வாட்டர் ஐடி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியது, ஆனால் அந்த ஆப்ஷன் இப்போ தான் அவைலபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்ப்போம். அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும், அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும், அது கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் இருக்கும். ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நியூ யூஸ் வந்தால் யூசர் போயிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படிங்கிறது நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன். எபிக் நம்பர்லாம் எப்படி எடுக்குதுங்கிறது போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது வந்து அந்த வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோவை பார்த்து எப்படி எபிக் நம்பர் எடுக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் என்னோடய மொபைல் நம்பர் அப்போ பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுறேன். லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் போட்டு எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இ எபிக்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வாட்டர் ஐடி நம்பர் இருக்கான்னு கேட்கும். எஸ் ஐ ஹாவ் எபிக் நம்பர். எபிக் நம்பர் இருந்துச்சுன்னா எபிக் நம்பர் கொடுத்து எஸ் அப்படின்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து வாட்டர் ஐடி என்டர் பண்ண சொல்லும். அது வந்துட்டு நீங்கள் போயிட்டு வாட்டர் ஐடி என்டர் பண்ண வேண்டியிருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எபிக் நம்பர் வாட்டர் ஐடி ரெண்டுமே ஒன்று தான், ஸோ குழம்பிக்க வேண்டாம். இப்போ நம்ம எபிக் ஐடியா என்டர் பண்ணுவோம். அடுத்து என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும். ஸ்டேட்டுக்கு போயிட்டு நீங்கள் தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபெச் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஃபெச் டீட்டெயில்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபெச் பண்ணி எல்லாம் காட்டும். உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர் ரெண்டுமே காட்டும். கரெக்டான டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீடிங் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி பேஜ் ஒன்று வரும். அதாவது இந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ண நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்பியிருப்பாங்க. அந்த ஓடிபி வந்து நீங்கள் உள்ளிட வேண்டியதாக இருக்கும். உள்ளிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை அண்ட் டவுன்லோட் இஎபிக்குன்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷனுங்கிறனால என்னால் இந்த வீடியோவில் காட்ட முடியல. ஸோ என்ன எது மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆஃப்டர் 3 அன்சக்சஸ்ஃபுல் ஓடிபி அட்டம்ஸ் அப்படின்ட்டு. அதாவது 3 டைம் ஓடிபி தப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எபிக் நம்பர் வந்துட்டு பிளாக் ஆயிரும், 24 மணி நேரத்துக்கு பிளாக் ஆயிரும். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் திருப்பி நீங்கள் ஓடிபி ஜென்ரேட் பண்ணி போட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்ஸ் உங்கள் நம்பருக்கு ஓடிபி வந்துருச்சான்னு பார்த்துட்டு அந்த ஓடிபி கரெக்டாக டைப் பண்ணி வெரிஃபை அண்ட் டவுன்லோட் இஎபிக்கும் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிட்டு இன்னொரு பேஜை வந்து உங்களுக்கு வந்து ஒரு PDF டிஸ்பிளே பண்ணோம். நான் வந்து டவுன்லோட் பண்ணப்போ வந்து எனக்கு வந்து ஃபைலில் சேவ் ஆகலை, அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஷேரும் கொடுத்து எங்கள் அம்மாவோட நம்பருக்கு சென்ட் பண்ணி அதில் வந்து ஃபைலு பத்திரமா வச்சுக்கிட்டேன். திருப்பி என்னோடய மொபைலுக்கு நான் ஷேர் பண்ணிக்குவேன். ஸோ நீங்களும் அதே ப்ராசஸ் தான் பண்ணியாகணும். அந்த PDF பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் ஷேரும் கொடுத்தோ அப்பா ஃபோனுக்கோ அம்மா ஃபோனுக்கோ ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு திருப்பி உங்கள் மொபைலுக்கு இன்ஷாரோ ஷேர்மி மூலியமாவோ உங்கள் மொபைலுக்கு ஷேர் பண்ணி உங்கள் ஃபைல் மேனேஜரை பத்திரமா வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.